இன்று நாம் விண்வெளியில் எடுக்கப்பட்ட ஆச்சரியங்களை பற்றி தான் பார்க்கப் போகிறோம். இந்த படங்களை பார்க்கும் பொழுது இப்படி ஒன்று விண்வெளியில் உள்ளதா என்று சந்தேகம் வரும் பாருங்கள். இதோ முதல் படம் பார்க்கலாம். விண்வெளியில் பூமியை சுற்றி கொண்டே சந்திரா எக்ஸ்ரே தொலைநோக்கி சுமார் 5000 ஒளியாண்டு தொலைவில் இருக்கும் நட்சத்திரங்களை உருவாக்கும் ஒரு நெபுலாவை படம் பிடித்துள்ளது. சந்திரா தொலைநோக்கி மற்றும் டிஜிட்டைஸ்டு ஸ்கை சர்வே டெலிஸ்கோப் இணைந்துதான் இதோ நாம் பார்க்கும் இந்த படத்தை எடுத்திருந்தது. இதில் ஆப்டிக்கல் மற்றும் எக்ஸ்ரே தொழில்நுட்பம் கலந்த காம்போசைட் இமேஜ் தான் இதோ நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலில் நாம் வெறும் ஆப்டிக்கல் தொழில்நுட்பம் கொண்ட டெலிஸ்கோப் எடுத்த படத்தை பார்க்கலாம். இதோ இதுதான். அடுத்தது நாம் எக்ஸ்ரே தொழில்நுட்பமான சந்திரா ஸ்பேஸ் டெலிஸ்கோப் எடுத்த படம். இதோ அதையும் பாருங்கள். இந்த இரண்டு படங்களையும் ஒன்றாக இணைத்தால் இப்படித்தான் இருக்கும். இதில் அவுட்லைன் போடப்பட்டு உள்ள ஒயிட் கலர் பாக்ஸிற்குள் இருப்பவை சந்திரா தொலைநோக்கியின் படங்கள். ரெட் கலரில் தெரிகிறது. மற்ற இடங்கள் கேஸ் அண்ட் டஸ்ட் கிளவுட்ஸ், நட்சத்திர ஒளிகளால், அதுவும் இளமையான நட்சத்திரங்களின் ஒளியால் பிரகாசிக்கிறது பாருங்கள். அது ஆப்டிக்கல் டெலிஸ்கோப்பின் படங்கள்தான். இதில் சுமார் 100 இளம் நட்சத்திரங்கள் ஒரு கொத்து போல கிளஸ்டராக உள்ளது. இந்த கிளஸ்டர்களை ஆப்டிக்கல் டெலிஸ்கோப் கொண்டு பார்க்க முடியாது. எக்ஸ்ரே டெலிஸ்கோப்கள் தான் இதை அற்புதமாக காட்டும். காரணம், எக்ஸ்ரே தொழில்நுட்பம் அங்கிருக்கும் வாயு மற்றும் தூசு மேகங்களை ஃபில்டர் செய்துவிட்டு அந்த நட்சத்திர கொத்துகளை தெளிவாக காட்டும். நாம் பார்க்கும் மற்ற இடங்கள் அனைத்துமே கேஸ் அண்ட் டஸ்ட், தூசு துகள்கள் தான். அவைகள் பர்பிள், ஆரஞ்சு, கிரீன் மற்றும் ப்ளூ கலரில் பிரித்து பிரித்து காட்டப்பட்டுள்ளது பாருங்கள். நாம் பார்க்கும் இந்த நெபுலாவின் அகலம் மட்டும் கேட்டால் அப்படியே வியந்து போவீர்கள். சுமார் 130 ஒளியாண்டு அகலம், கிட்டத்தட்ட 1,235,00,000 கிலோமீட்டர் அகலம். இவ்வளவு அகலமான நெபுலா தான் சுமார் 5000 ஒளியாண்டு தொலைவில் மிகச்சிறியதாக தெரிகிறது. இதே நெபுலாவை சரியாக அக்டோபர் 15, 2020 தான் வில்லியம் ஷாஷேன் என்பவரும் தனது செலஸ்ட்ரான் RASA 11-inch டெலிஸ்கோப் கொண்டு படம் பிடித்திருந்தார். இந்த ரொசெட்டே நெபுலாவை இதோ அவர் எடுத்த படம். இதிலும் தெளிவாக நட்சத்திரங்களையும் கேஸ் அண்ட் டஸ்ட் கிளவுட்ஸையும் பார்க்கலாம். உங்களில் யாராவது இந்த நெபுலாவை பார்க்க விரும்பினால் சரியாக ஓரியன் விண்மீன் தொகுதிக்கு அருகில் பீட்டல்கியூஸ் நட்சத்திரத்திற்கு கீழே பாருங்கள். அங்குதான் NGC 2244, அதாவது ரொசெட்டா நெபுலா உள்ளது. வெறும் கண்களால் இதை பார்க்க வாய்ப்பே இல்லை, பார்க்க முடியாது. குறைந்தது 700 to 900 மில்லிமீட்டர் ஃபோக்கல் லென்த் கொண்ட தொலைநோக்கியாவது வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாம் மோனோசிரஸ் விண்மீன் தொகுதிக்கும் ஓரியன் விண்மீன் தொகுதிக்கும் இடையில் பாருங்கள். இப்படிப்பட்ட டார்கெட்களை பார்க்க பொறுமை மிக மிக முக்கியம், அதிலும் ஆர்வமும் மிகவும் அவசியம். அடுத்ததாக நாம் பென்சில் நெபுலாவை பார்க்க போகிறோம். சுமார் 11,000 வருடத்திற்கு முன்பு தெற்கு விண்மீன் தொகுதியான வேலா கான்ஸ்டலேஷனில் இருந்த ஒரு நட்சத்திரம் இரவு வானத்தில் நிலாவிற்கு அடுத்து மிக பிரகாசமான விண்பொருள் என்றால் அது வீனஸ் பிளானட் தான். இந்த பிளானட்டை விட திடீரென ஒரு நட்சத்திரம் சுமார் 250 மிக மிக பிரகாசமாக தெரிய தொடங்கியுள்ளது. கண்டிப்பாக அந்த பிரகாசமான வெளிச்சத்தை அப்போது வாழ்ந்தவர்கள், அதாவது 11,000 வருடத்திற்கு முன்பு வாழ்ந்தவர்கள் பார்த்திருக்க வாய்ப்புகள் உண்டு. இந்த வெளிச்சம் பகலில் கூட தெரிந்திருக்கும் என்றும் இன்றைய விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். அவ்வளவு பிரகாசமாக இருந்திருக்குமாம். இந்த திடீர் வெளிச்சத்தை அப்போது வாழ்ந்தவர்கள் ஒரு அதிசயமாக பார்த்திருப்பார்கள். அவர்களால் இது ஒரு சூப்பர்னோவா வெடிப்பு என்று உணர்ந்திருக்க வாய்ப்பு இல்லை. இந்த நிகழ்வை ஈரோப்பாவில் தெற்கு திசையில் வாழ்ந்த மக்கள் இந்த அதிசய நிகழ்வை பார்த்திருக்கலாம். இதெல்லாம் எப்படி அவர்கள் பார்த்திருப்பார்கள் என்று இன்று நம்மால் சொல்ல முடிகிறது என்று கேட்டால், அதற்கான பதிலை விஞ்ஞானம் இதோ இப்படித்தான் தருகிறது. இன்றும் இந்த வேலா கான்ஸ்டலேஷனில் இருக்கும் பென்சில் நெபுலாவில் இப்படி ஒரு நட்சத்திரம் வெடித்ததால் இருந்த அடையாளம் ரெமனன்ட் அப்படியே தெரிகிறதாம்.
இத்தனை ஆயிரம் வருடம் முடிந்தும் கூட வெடிப்பின் அடையாளம் தெரிகிறது. அதை இன்று இருக்கும் நவீன தொழில்நுட்பங்கள் எளிமையாக கண்டுபிடித்து விடுகிறது. இந்த பென்சில் நெபுலாவின் ஷேப்பே இப்படி ஒரு பிரம்மாண்ட நட்சத்திரம் சூப்பர்னோவாவாக வெடித்ததால் தான் உருவானது. அந்த அதிர்ச்சி அலை ஷாக் வேவால் பரவிய கேஸ் அண்டு டஸ்ட்கள் தான் இப்படி ஒரு ஷேப்பை பெற்றது. அது பார்க்கத்தான் பென்சில் ஷேப்பில் தெரியும், மற்றபடி அதுவும் ஒரு நெபுலா தான். இந்த நெபுலா சரியாக பூமியிலிருந்து சுமார் 815 ஒளியாண்டு தூரத்தில் உள்ளது. இந்த நெபுலாவில் ஒரு சூப்பர்னோவா வெடிப்பு என்று குறிப்பிட்ட இடத்தின் நடுவில் ஒரு பல்சார் நட்சத்திரம் இருப்பதும் சமீபத்தில் உறுதி செய்யப்பட்டது. சரி, இதையாவது நம் வெறும் கண்களால் பார்க்க முடியுமா என்று நீங்கள் கேட்டால் எனது பதில், சாரி, இதையும் பார்க்க முடியாது. ஏன்? இது வெறும் 815 ஒளியாண்டு தூரம் தானே. அப்படி என்றால் நன்றாக பார்க்க முடியுமே என்று கேட்டால் நல்ல யோசனைதான். ஆனால் இது ரொசெட்டா நெபுலாவை போல ஸ்டார் ஃபார்மிங் நெபுலா இல்லை. இது ஒரு சூப்பர் நோவா எச்சம் மட்டும்தான், அதாவது நட்சத்திர வெடிப்பின் அடையாளம் மட்டும்தான். இதை அவ்வளவாக ஒளிர செய்ய அங்கு நட்சத்திரம் இல்லை. இதுவே அது வெடித்த போது அங்கு வெளிச்சம் அதிகம் இருந்தது. ஆனால் அது படிப்படியாக குறைந்து இப்போது வெறும் கண்களால் பார்க்க முடியாத அளவு +12 மேக்னிடியூடிற்கு சென்று விட்டது. அதனால் தான் வெறும் கண்களால் பார்க்க முடியாது. குறைந்தது 10 inch சைஸ் டெலிஸ்கோப் வேண்டும். 1200 mm ஃபோக்கல் லென்த் இருந்தால்தான் சுலபமாக இந்த நெபுலாவை பார்க்க வாய்ப்பு உள்ளது. இந்த நெபுலாவை டெலிஸ்கோப் கொண்டு பார்க்க விரும்புபவர்கள் வேலா விண்மீன் தொகுதியை ஸ்கை போர்ட்டல், ஸ்கை மேப் போன்ற மொபைல் அப்ளிகேஷன் வைத்து தேடுங்கள். அதன்பின் பாருங்கள். இதோ லாசிலா அப்சர்வேட்டரி டெலிஸ்கோப் எடுத்த வேலா விண்மீன் தொகுதியின் பென்சில் நெபுலாவின் ஜூமிங் காட்சி. நன்றி. மீண்டும் இது போன்ற ஆச்சரியமான பல விண்வெளி தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்.